सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक விக்னவிநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். விளக்கு பூஜை, மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி, விநாயக பெருமானின் அஷ்டோத்திரத்தை சொல்லி, வெகு சிறப்பான முறையில் இந்த விளக்கு பூஜை நடந்தது. அத்தனை பேருக்கும் திருப்தி. சார், அடுத்த எந்த பூஜையாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அதனுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் புஸ்தகம் வந்தவா, அத்தனை பேருக்கும் ஆன்மீக தகவல் புஸ்தகம், சிறப்பான சொற்பொழிவு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த விளக்கு பூஜையில் நடந்தது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் சுவாமி படங்களுக்கு பார்த்துட்டேல்னா லைட்டெல்லாம் போட்டிருப்போம். அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் பூலாம் போட்டிருப்பது போடலாமா? போடக்கூடாது. மணி அடித்து பூஜை பண்ணுறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நைவேத்தியத்தப்போ மட்டும், தீபாராதனை அப்போ மட்டும்தான் மணி அடித்து பூஜை பண்ணணும். மற்ற சமயங்களில் யதார்த்தமான மணி அடிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம அதே சமயத்தில் பூஜை செய்யும்பொழுது எப்படி கடைபிடிக்கணும், பிளாஸ்டிக் பூ போடலாமா போடப்படாதாங்கிறத பார்த்தோம். சரி, நேற்று நாம் கேட்ட கேள்வி, மதுரை மீனாட்சி அம்பாள் கையில் வந்து கிழி இருக்கும், எந்த பக்கம் பார்த்து? அம்பாளை பார்த்துருக்கும். தன்னுடைய வலது கையில் அம்பாள் வச்சுட்டுருப்பா, கையில் கீழே பூச்சென்று இருக்கும், கிழி அமர்ந்துட்டு இருக்கும். இதுதான் நேற்றுக்கு உண்டான பதில். இன்றைய தேதிக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டாலன்னா, ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு உகந்த நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் மூல நட்சத்திரம் இல்லையா, இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/3/2021 சார்வரி வருஷம் ஆசி மாதம் 25ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி ஏகாதசி, மாலை 5 மணி வரை. பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30. இன்னைக்கு சர்வ ஏகாதசி. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திரிவிக்மணா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அச்சுதா அனந்தா கோவிந்தா கிருஷ்ணா நாராயண ராமா. மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி துளசியில் அர்ச்சனை பண்ணுறது கோடி புண்ணியம்னு பெரியவா சொல்லுவான். அவ்வளோ விசேஷமான நாள் இன்றைய தினம். இந்த ஏகாதசி அன்னைக்கு பகவானை மனசிலார நினைச்சுட்டா போதும், அவ்வளோ அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நம்ம பட இடங்களில் பார்த்துட்டோம்னா இந்த ஆன்மீக தகவல் ஷாப் வச்சுருந்தோம். வடபழனியில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வடபழனியில் நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம். 7397394829 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆன்மீக பொருட்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். சிவராத்திரி வருது, ருத்ராட்சம் ரொம்ப சிறப்பானது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோவையில் 9952306111 என்ன எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கேயும் ஆன்மீக பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்குறது உண்டு சார், நீங்கள் முந்தையெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருந்தில் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அஸ்ட்ராலஜியினுடைய அடிப்படை வகுப்பு, வேதாந்தம் அஸ்ட்ராலஜியினுடைய அடிப்படை வகுப்பு நாளை மறுநாள் முதல் நம்ம எடுக்க போகிறோம். அதற்கு பதிவு பண்ணிக்கிறவங்க, அதாவது வியாழன், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு சொல்லுவாள். அதாவது குரு இருந்ததுன்னா குரு காட்டாத வித்தை
சரியான வித்தை இருக்காது. ஆக நாளைக்கு புதன்கிழமை புதன் படிப்புக்கு ரொம்ப விசேஷம் பதிவு பண்ணுறதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும். அதே மாதிரி நாளை மறுநாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாயந்தர நேரத்தில் 10 நாள் வகுப்பாக அடிப்படை அஸ்ட்ராலஜி நிறைய விஷயங்கள் எனக்கு ஜோதிடம் முன்ன பின்ன தெரிய வேண்டியதில்லை. ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி இதை அழகாக படிச்சுக்கலாம். ரொம்ப விசேஷகரமான வகுப்பு இது இருக்குது. இதில் நிறையா பேர் பங்கெடுத்துக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் வேதாந்தம், மந்திரம், பிராயஷ்சித்தங்கள் போன்ற பல விஷயங்கள் இதில் வரும். நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு 7397394829 அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜோதிஷங்கிறது பெரிய ஞானம். அந்த ஞானத்தை கற்றுக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைவு அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டுனா ஒரு காரியம் நடந்துருதுன்னா அதில் நிறைவு வந்துடும். அது மாதிரி நிறைவான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் மகிழ்ச்சியோடு செயல்படுவீங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யதார்த்தமாக சில காரியங்களை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்து உங்க கூட பேசினவா கூட இப்போ அன்பாக பேசுவான். காலை வேளைகளில் சில மன சங்கடங்கள் யதார்த்தமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்து பேசக்கூடும். அப்படி பேசும்பொழுது சில மன சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சாயந்தர வேலைகளில் நிறைய விஷயங்களில் சில முக்கியமான காரியங்கள் எடுத்து நிகழ்த்துவீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கிறது, வராகடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிடும். நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி கழிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா. இன்றைக்கி மிருகசேஷம் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு அப்படி தான். ஒரு சில காரியங்கள்லாம் நாளைக்கு பார்த்துப்போம் நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்றைக்கி சொல்லிக்கிறதும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்களை இப்படி பேசுனா அப்படி பேசுனான்னு சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் முக்கிய கையெழுத்து வேண்டாம். சில நேரங்களில் ரொம்ப நாள் விட்டு போன காரியங்கள்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, லாபத்தோடு சில காரியங்கள் பண்ணுவேன். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிம்மதியான சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். போட்டி போட்டவா கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும். கடைசியில் நீங்களும் சரிசமமாக போயின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாடகை கூட்டிருக்குவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, நன்மை உண்டு, நலன் தரக்கூடிய நன்மையான நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நம்ம எடுத்தமாக ஒரு காரியத்தை முடித்தமான் இல்லாமல் அந்த காரியத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நிறைய புஸ்தகம் எழுதினவங்களுக்கு, ரைட்டராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு அன்பு அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் சில விஷயத்தை யோசித்து யோசித்து செயல்படுவேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இவா இப்படி பேசிட்டாவா அப்படி பேசிட்டா, யார் பேசினான்னு நம்ம நம்ம காரியத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இறங்குவீங்க. நிறைய காரியங்கள் வெற்றி கொள்வோம். அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நல்ல செய்திகள் உண்டு. நிறைய முயற்சிகள், விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு பயன்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4,
நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு கன்னிராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துலாராசி நேயர்களே அப்பப்போ சில மறதிகள் இருக்கும் மறதிகள் நமக்கு யதார்த்தம் நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்னா அந்த விஷயத்தை பொறுத்து இருக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்வல் சில நேரங்கள் சில யதார்த்த மறதிகள் இருக்குன்னா பத்து விதமான விஷயத்தை யோசிக்கும்போது யாரேனும் கூட மட ஹெல்ப்புக்கு வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவான் அருகில் இருக்கிறவா கூட இருக்கிறவா சில நேரங்கள் வித்தியாசமாக யோசிப்பாங்க அது நமக்கு சில மனக்கவலைகளை கொடுக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தில் பாதி தடங்கள் பாதி உதவிகள் இருக்கும் அப்படி இருந்தும் அந்த உதவிகள் அதை முழுசாக்கி அதை நோக்கி உங்களுடைய வெற்றி பயணம் தொடர நிச்சயம் வெற்றியாகும் விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதனும் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் அதை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தினம் காளி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்கள் விருச்சிகராசி நேயர்கள் பகை எந்ததெல்லாம் பகை இல்லை தொழிலில் இல்லையா குடும்பத்தில் இல்லையா யார் நமக்கு சாதகமாக பேசுவா யார் பாதகமாக பேசினான்னா உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏன்னா பாதி சாதகமாக பேசுவா பாதி பாதகமாக தான் பேசுவான் அதையும் தாண்டி உங்களுடைய யோசனைகள் நீங்கள் செல்லுபடுவாங்க மற்றவாளுக்குன்னு இத்தனை நாள் செலவு பண்ணிட்டு நேக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினச்சி சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் நீ யாரா முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நிதானமா சாந்தமா இருந்து யோசிச்சு செயல்படு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க நல்ல காரியத்துக்கு வேண்டி உங்களுடைய பிரயாணம் அனுகூல்யத்தை தரும் சில நல்ல துல்லியமான சில விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு லாபத்தை தரும் சில நேரங்கள் மனக்கவலைகள் போகும் எதிர்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை அழகாக சால்வ் பண்ணுவீங்க யதார்த்த யோசனைகள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய பேச்சு செயல்பாடு விவேகமான சிந்தனை எல்லா விஷயத்தையும் மறக்கடிச்சு இதை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில காரியத்தில் நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுவேல் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பயணியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி என்பவர்களே சில விஷயத்தில் உங்களுக்கு ஆசை எண்ணங்கள் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படியாக்குங்கிற எண்ணங்கள் மனசை தூண்டிகிட்டே இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் இறைவனுடைய பிரார்த்தனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் குருமார்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜோதிடரை சந்திக்கக்கூடிய சில பிராயசித்தங்களை பண்ணிக்கிறது சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தேடுறது அதெல்லாம் இந்த தினத்தில் ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் எல்லாத்தையும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உட்காந்து தனியாக சில நேரம் அப்படியே யோசிச்சுட்டுருப்பேன் சில நேரம் பாட்டு கேட்குறது சில நேரம் உங்களுடைய செல்ஃபோனை பார்த்துட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய யோசனைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி யோசனைகளை கரெக்டாக லைனப் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் கும்பராசி என்பவர்களே வரவுகள் உண்டு நல்ல நிலையை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் தொடரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற யோசனைகள்லாம் மனசில் தோணும் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் ஐயோ டைம் ஆகிடுது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை தரும் புதுசாக ஒரு பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பின்னடைவை மாற்றி இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
அம்பாள் வழிபாடு அமோக பலன்களித்தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லைன்னா பத்து பேர் சேர்ந்து பேசினா அப்பாப்பா என்னடா அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கு, நம்ம ஒன்று சொல்கிறேன் இவா ஒன்று சொல்கிறேன் இவா ஒன்று சொல்கிறேன் இவன் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நம்ம வேகத்துக்கு வரமாட்டிக்கிறாளேங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். இருப்பினும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளை வேகம் வேகம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நீங்கள் செயல்படுத்த. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தெரிந்த வாட்டை கோபிச்சுக்கிறது பிரச்சனை, தெரியாத வாட்டை கோபிச்சுக்கிறது தப்பு. சில முடிவு எடுக்கும்பொழுது நீ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ. எதிர்த்து வந்தால் சரி பண்ணிட்டு போட்டு கடைசியில் திருப்பி நம்மக்கிட்ட தான் சொல்லுவா அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ஐயன் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டேன். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு சகல காரிய வெற்றிக்கு தூர்வா பில்வ அர்ச்சனை, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன தூர்வா பில்வம்னா என்ன, அருகம்புள்ளுக்கு தான் தூர்வா பில்வம்னு சொல்லுவா. விநாயக பெருமான் எல்லா காரியத்தையும் வெற்றி தரக்கூடியவர், சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு தினம் தினம் அருகம்புள்ளினால் அர்ச்சனை பண்ணி கடைசியில் அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி முடித்தோடனே ஒரு ரூபாவும் காசியும் சுவாமிகிட்ட சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. மந்திர புஷ்பம் சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்தினால நம்ம கடைசியில் புஷ்பத்தை கூட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். இப்படி முடியாதவா காசை வச்சு கடைசி அர்ச்சனை அந்த அர்ச்சனையை பண்ணிக்கணும். விநாயக பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமார்ச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னா ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. பதினாறு நாமங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால் விநாயகா சித்தி விநாயகாய நமக சித்தி விநாயகாய நமக சித்தி விநாயகாய நமன்னு சொல்லிட்டு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணிக்கணும் வீட்டில் விநாயகருடைய படத்துக்கு. அப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அருகம்புள் கூட சேர்ந்து ஒரு ரூபா காயினை சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி தீபாவளி காமிச்சு திராட்சை கல்கண்டு அவள் நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணணும். அப்படி நமஸ்கரணம் பண்ணிட்டு அந்த அருகம்புள்ளியும் அந்த ஒரு ரூபா காயினையும் எடுத்துட்டு கண்ணில் ஊற்றிட்டு எப்போவுமே நம்மளுடைய கூட வச்சுட்டு பிரயாணம் பண்ணும். இப்படி தினந்தோறும் ஒரு மண்டல காலம் பிள்ளையாருக்கு செய்து பாருங்கள். தடைகள் போகும், நன்மைகள் பெருகும், வெற்றிகளை குவிக்கும் தூர்வா பில்வ வழிபாடு. நினைத்த காரியத்தை சாதிக்கும் தூர்வா பில்வ வழிபாடு. இது விநாயகர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலை பார்த்தோம். இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கூடி வரும். அடுத்த வாரம் காசி யாத்திரை நம்ம பண்ணுறோம். இந்த காசி யாத்திரைக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கேன். இந்த காசி யாத்திரையில் சிந்தாமணி கணபதி, துண்டி கணபதி, விஸ்வநாதரை எங்கூட சேர்ந்து தரிசனம் பண்ண முடியும். விசாலாட்சி அம்பாளை தரிசனம் பண்ண முடியும். அன்னபூர்ணியை தரிசனம் பண்ண முடியும். திரிவேணி சங்கமத்துக்கு எங்கூட வர முடியும். இப்படி நிறைய இடங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 7397394829 பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.